அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்விரக யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆகஸ்ட் ஒன்றுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் முதல் செய்தி பார்க்கலாம் நதிநீர் விவகாரங்கள் திருத்தம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மத்திய நீர்வளத்துறை அமைச்சரான கஜேந்திர சிங் ஜெகாவத் வந்து இதை கொண்டு வந்திருக்காரு மொத்தம் வந்து இந்தியாவில் வந்து ஒம்பது நதிநீர் தீர்ப்பாயங்கள் இருக்குது குறிப்பிடத்தக்கது அதில் வந்து நாலு நான்கு தீர் நான்கு தீர்ப்பாயங்கள் தான் அரசிடம் வந்து அறிக்கை சமர்ப்பித்துள்ளதால் இது கொண்டு வர சொல்லப்பட்டிருக்குது அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா தற்போது உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து எத்தனை பேராக உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னா முப்பத்தி நான்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து முப்பத்தி ஒன்றாக உயர்த்தப்பட்டது தற்போது முப்பத்தி நான்காக கூட்டப்பட்டிருக்குது மூன்று நீதிபதிகள் வந்து அதிகமாக சேர்க்கப்பட்டது இது வந்து தலைமை நீதிபதியை சேர்த்து வந்து இது முப்பத்தி நான்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து உச்ச நீதிமன்றிகள் வந்து கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இருந்து இருபத்தி ஆறாக உயர்த்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி பார்க்கலாம் இஸ்ரோவின் மற்றொரு பிரிவான மற்றொரு பிரிவு வந்து எந்த நாட்டில் அமைக்கப்பட உள்ளதுன்னா ரஷ்யாவில் மாஸ்கோ அதாவது ரஷ்ய தலைநகரில் மாஸ்கோவில் வந்து அமைக்கப்படுகிறது அங்கே வந்து இந்த இந்த நிறுவனம் வந்து அமைக்கப்படுறதுனால அங்கே உள்ள அலுவ அலுவலகம் மற்றும் கட்டட வாடகை மற்றும் அங்கே உள்ள ஊழியர்களின் ஊதியம் எல்லாம் சேர்த்து ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் ஆண்டுக்கு ஆகும் அப்படின்னு செலவோட செலவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்த எஸ்கே பிரபாகர் வந்து தற்போது எந்த துறையின் செயலாளராக மாற்றப்பட்டுள்ளார் அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது காவிரி மேலாண்மை வாரியத்தில் இவரோட பங்கு குறிப்பிடத்தக்கது இருக்கிறதுனால இதை இது கேட்கலாம் இப்போ பொதுப்பணித்துறையிலேருந்து மாறிட்டதுனால இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா உலக தாய்ப்பால் வாரம் வந்து தற்போது எந்த மாதம் கடைபிடிக்கப்படுகிறதுனா ஆகஸ்ட் முதல் வாரம் அதே நேரத்தில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேர்மையற்ற முறையில் செயல்பட்ட குற்றச்சாட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள எஸ் என் சுக்லா அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார்னா அலகாபாத் உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகோய் வந்து இதற்கு வந்து அனுமதி அளித்திருக்காரு தற்போது எந்த மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டுள்ளதுனால் கரூர் கரூர் மாவட்டம் இது கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா மனோகர் பாரிக்கர் பேர் வந்து எந்த இடத்தில் உள்ள சாலைக்கு வைக்கப்பட்டுள்ளதுன்னா மர்ம கோவா அப்படிங்கிற ஒரு இடத்துல உள்ள ஃபதோர்டா அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்தின் பேருந்து இடத்துல இவரோட பேர் வைக்கப்பட்டிருக்கு என்ன ஒரு காரணம்னா இவர் வந்து இந்த பகுதிக்கு இருநூறு கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை கொண்டு வந்தார் தற்போது அவர் மறைந்த பெறும்போது இவரோட பேர் வந்து வைக்கப்பட்டுள்ளது அடுத்து வந்து மகிழ்ச்சியான கல்வி மாநாடு எந்த இடத்துல நடைபெற்றதுனால் டெல்லியில் நடைபெற்றது அடுத்து வந்து காம்பியா நாட்டின் தலைநகர் மற்றும் அதிபர் பெயர் என்னன்னா தலைநகர் வந்து ஃபான்ஜி அதிபர் பேர் வந்து அடாமா ஃபாரோ அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அவங்க குடியரசுத் தலைவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இரண்டாவது நாடு முதல் நாடு பெனின் அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் தரவரிசையில் சிந்து வந்து எத்தனையாவது இடத்துல இருக்காருனா ஐந்தாவது இடத்துல இருக்கார் சாய்னா நேவால் எட்டாவது இடத்துல இருக்கிறாங்க ஆடவர் ஆடவர் பிரிவில் ஸ்ரீகாந்த் பத்தாவது இடத்துலையும் சமீர் வர்மா பதிமூன்றாவது இடத்துலையும் சாய் பிரனித் இருபதாவது இடத்துலையும் உள்ள இருக்கிறாங்க கலப்பு இரட்டையர் பிரிவில் அஸ்வினி சாத்விகி சாய்ராஜ் அவங்க வந்து இருபத்தி மூன்றாவது இடத்துல இருக்காங்க இவங்க உங்களை பற்றி ஒரு முக்கியமான நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு என்னென்னா ஒலிம்பிக் இதில் வெள்ளி பதக்கம் வென்ற சான் பெங் சூன் அப்படிங்கிற இரட்டு இரட்டை கலப்பயர்கள வந்து இவங்க வந்து வென்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங்குக்கு பஞ்சாப் அரசு பரிந்துரை செய்ய தாமதம் செய்தலால் என்ன விருது வந்து அவருக்கு கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல் ரத்னா விருது வந்து அவருக்கு கிடைக்கல இது ஒரு சர்ச்சையாக இருக்கிறதுனால கேட்கலாம் அடுத்து வந்து மாணவர்களுக்கு ஏற்ற நகரமாக முதலிடத்தில் உள்ள நகரம் எதுனா லண்டன் சர்வதேச கல்வி ஆ ஆலோசனை அமைப்பான கியூஎஸ் குவாக் ஃபரெயலி சைமன்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அதோட பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது இரண்டாம் ஆண்டாக லண்டன் முதலிடத்தில் வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வந்து சிறப்பு செயலாளராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அவரோட சிறப்பு செயலாளர்னா இஎல் எஸ் என் பிரசாத் அப்படிங்கிறவர் அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா கர்நாடக சபாநாயகராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்னா விஸ்வேஸ்வர் ஆகாரி அப்படிங்கிறவர் துணைத் தலைவராக கிருஷ்ணா ரெட்டி இருக்கிறாரு அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர் தான் இப்போ இவருக்கு வந்து துணை சபாநாயகர்னு சொல்லணும் துணைத் தலைவர்னு சொல்லலாம் இவர் வந்து இவருக்கு இப்போ பிரமாணம் செய்து வைப்பார் அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னையில் எத்தனை வழித்தடங்களில் துரித பேருந்து சேவை செயல்படுத்தப்பட உள்ளதுன்னா ஏழு வழித்தடங்கள் மொத்தம் தொண்ணூற்றாறு புள்ளி ஏழு கிலோமீட்டர் இந்த துரித பேருந்து சேவை வந்து வழித்தட பேருந்து சேவை தற்போது அகமதாபாத் புனே இந்தூர் ஹூப்ளி ஆகிய நகரங்களில் உள்ளன அது அடுத்து பார்த்தீங்கன்னா பவாரியா கொள்ளையர்களை கைது செய்ய தலைமையாம தலைமையாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரி பேர் என்னன்னா ஜாங்கிட் இவர் வந்து தற்போது ஓய்வு பெற உள்ளார் அடுத்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு தற்போது எந்த மாவட்டத்தில் அறிமுக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னா உத்தரகாண்ட் அதுக்கப்புறம் காஃபி டே நிறுவனத்தின் தற்காலிக தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்ன்னா எஸ் வி ரங்கநாத் அதுக்கப்புறம் விப்ரோ நிறுவன செயல் தலைவராக யார் பொறுப்பேற்க உள்ளார்னா ஃபிசாத் பிரேம்ஜி அசிம் பிரேம்ஜியின் மகன் ஆவார் விமான போக்குவரத்து துறையின் உள்ள ராகேஷ் அஸ்தானா அப்படிங்கிறவர் எந்த துறைக்கு கூடுதலாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார்னா போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாட்டு துறைக்கு இந்த துறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போது எந்த ஆன்லைன் நிறுவனம் வந்து கைவினைப் பொருட்களுக்கான சம்ரத் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன்னா ஃப்ளிப்கார்ட் அடுத்து இந்தியாவும் இங்கிலாந்தும் இணைந்து எந்த நகரத்தில் காற்று மாசுபாட்டை குறைக்க இன்னோவேட்டிங் ஃபார் கிளீனிங் என்ற திட்டத்தை வந்து முன்ன முன்னெடுத்துள்ளதுன்னா பெங்களூரு அடுத்து இ கவர்னன்ஸ் பற்றிய இருபத்தி ரெண்டாவது தேசிய மாநாடு எந்த மாநிலத்தில் நடைபெற்றதுனா மேகாலயா சில்லாங்ல உள்ள இதில் இதன் மைய கருத்து என்னென்னா டிஜிட்டல் இந்தியா சக்ஸஸ் டு எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறதாகும் இதன் இந்த மாநாடு முதல் முதலியாக வடகிழக்கு மாநிலங்களில் நடைபெற்றது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்திய விமானப்படை யாரை முன்மாதிரியாக வைத்து த்ரீ டி வடிவில் வீடியோ கேம் வெளியிட்டுள்ளதுன்னா அபிநந்தன் இந்த விளையாட்டின் பெயர் வந்து அபிநந்தன் வந்து விங் கமாண்டர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரியும் அடுத்து வந்து இந்த விளையாட்டின் பெயர் வந்து இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் கட் அப்போ அப்படிங்கிறது பெயர் அதுக்கப்புறம் இஸ்ரோ வந்து ரஷ்யாவில் அமைக்க மையத்தின் பெயர் என்னென்னா இஸ்ரோ டெக்னிக்கல் லியேசன் யூனிட் அப்படிங்கிறது எல்யூ அப்படின்னு சொல்லப்படுகிறது மாஸ்கோவில் அமைய உள்ளது தெற்காசிய காற்று தள தொழில்நுட்ப கூட்டம் வந்து எந்த இடத்தில் நடைபெற்றதுன்னா காத்மாண்டு நேபாளத்தில் உள்ளது அமெரிக்க தூதரகம் வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் இப்போ இந்தியாவும் பிரிட்டனும் வந்து பெங்களூரில் வந்து காற்று மாசுபாட்டை குறைக்க ஒரு இது செயல் திட்டம் உள்ளது அதையும் பார்த்தோம் அதுக்கும் இதற்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் இது வந்து தெற்காசிய காற்றுத்தர தொழில்நுட்ப கூட்டம் அப்படிங்கிறதும் அது வந்து ஒரு முயற்சி வந்து அது தனிப்பட்ட முயற்சி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்தை விவசாய நிலங்களில் ஸ்மார்ட் ஆக்ரிகாஃப்டர் அப்படிங்கிற ஒரு கருவியை அது செய்யறதுக்கு அந்த கருவியை உள்ள நிறுவனம் எதுனா ஐஐடி மெட்ரா ஐஐடி மெட்ராஸ் ஐஐசின்னு போட்டிருக்கேன் ஐஐடி மெட்ராஸ் அடுத்து பார்த்திங்கன்னா உலக சுகா சுகாதார நிறுவனம் எச்ஐவி நோய்க்கு எந்த மருந்தையும் தற்போது பரிந்துரைத்துள்ளனா டோல்டியூ கிரேவிர் அப்படிங்கிற ஒரு மருந்தே பரிந்துரைத்துள்ளது அடுத்து நார்த் ஈஸ்ட் ஃப்ராண்டியர் லை ரயில்வே அப்படிங்கிற பிரிவு வந்து பெண்களுக்காக எந்த நிறத்தில் எஸ்எல்ஆர் பெட்சியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்குன்னா பிங்க் நிறத்தில் அறிமுகப்படுத்திருக்குது அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்கள் நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பற்றி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படி வந்தாலும் மறுநாட்டும் காலையில் ஏழு டு எட்டு இருபது ஏழு மணிக்கு மேல் வந்து அவங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் அப்டேட் செய்யப்படும் அதை தவிர மற்ற வீடியோஸும் போடப்படும் நம்ம வாட்ஸ்அப் நம்ம டெலக்ராம் குரூப்பில் என்ன எதுக்கு கீழே லிங்க் கொடுத்துக்கோங்க சேர்ந்துக்கோங்க நம்ம வெற்றி திட்டம் அப்படிங்கிற ஒரு தமிழ் திட்டம் வந்து தற்போது டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கு திரும்பி மீண்டும் வந்து மறுபடியும் திருப்புதலுக்காக டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கு அதை நீங்கள் பார்த்து கொஸ்டின் இதுக்கு முன்னாடி எடுக்காதவங்க எடுத்துக்கலாம் அதுக்கு ரிவிஷன் பண்ண நினைக்கிறவங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்